ஹலோ மக்களை, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு கல்வித்துறையில் இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th இல்லை எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 45 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிச்சுக்கலாம். இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை. அதனால் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19900 81100 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 பிப்ரவரி 2022 கூட நீங்கள் விண்ணப்பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தமிழக அரசு கல்வித்துறையில் எதுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கான வேலைவாய்ப்பு தான். இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் விண்ணப்பிச்சுக்கணும், ஆஃப்லைனில் ரெண்டுலேயுமே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும். இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 ஜனவரி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 14 பிப்ரவரி 2022 நீங்கள் விண்ணப்பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு. இதுக்கு என்னென்ன வேலைவாய்ப்பெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், இதில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த போஸ்ட் கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ, நீங்கள் தபாலில் விண்ணப்பிக்கிறப்போ இதை இந்த போஸ்ட் கோடை மறக்காமல் அதில் மென்ஷன் பண்ணிட்டு அனுப்பிச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஜென்ரல், அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் எஃப்என்ஏ, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் எஸ்என்பி, ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், ரிசப்ஷனிஸ்ட்னு வேலைவாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் எஃப்என்ஏ ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், ஜென்ரல்னா ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், எஸ்என்பினா ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ், இதுக்கான வேலைவாய்ப்பு தான். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி 10th இல்லை 12th படிச்சிருக்கணும் விண்ணப்பிச்சலாம். கூடவே டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கும் சேம் அதே தான். ரிசப்ஷனிஸ்ட் மட்டும் நீங்கள் எனி டிகிரி படிச்சவங்க விண்ணப்பிச்சலாம், பட் ரிசப்ஷனிஸ்டில் உங்களுக்கு முன் அனுபவம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 28, 33, 28 அந்தந்த கேட்டகரி படி தான் இருக்கும். இது மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், பிடபிள்யூடினா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. பிடபிள்யூ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 15 வருஷம், பிடபிள்யூடி ஓபிசி கேண்டிடேட்னா 13 வருஷம் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு 19900 63600 சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் டைப்பிஸ்ட்டுக்கு 25500 81100, ரிசப்ஷனிஸ்ட் 35400 112400 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்வு கட்டணம் யாரெல்லாம் கட்ட தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி மற்றும் பிடபிள்யூடி மற்றும் பெண்கள் யாரும் இதுக்கு தேர்வு கட்டணம் செலுத்த தேவையில்லை. அதே மாதிரி சிஎஸ்ஐஆர் எம்ப்ளாயீஸ் யாரும் இதுக்கு தேர்வு கட்டணம் செலுத்த தேவையில்லை. மிச்சம் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா 500 வந்து நீங்கள் கட்டணும். அதுவும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா, நெட் பேங்கிங் மூலிமா மட்டும்தான் விண்ணப்பிச்சிடணும். மொபைல் பேங்கிங் மூலிமா பே பண்ணாதீங்க. நெட் பேங்கிங் மூலிமா பே பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கு, அதில் பே பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, அப்புறம் டைப் ரைட்டிங் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இதுக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் டைப்பிஸ்ட்டுக்கான டெஸ்ட் வச்சு தான் எடுப்பாங்க. ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ரெண்டாவது பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருவோம், கிளிக் பண்ணி உள்ளே போய் கிளியராக படிங்க. படித்து பார்த்துட்டு அதில் அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் லாகின் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ரிக்வயர்ட் ஃபீல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸையும் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. கொடுத்து முடிச்சோன்னே உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அது கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிங்களோ, அதே மாதிரி ஃபீஸுக்கான ரிசிப்ட், இது எல்லாத்தையுமே ஒன்றா அட்டாச் பண்ணிக்கோங்க. இதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு தபால் மூலிமா, மறக்காமல் வந்து அந்த தபால் மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்ட் கோடு ஆல்ரெடி நம்ம மேலே சொன்னது, அந்த போஸ்ட் கோடையும் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காரைக்குடி 63000 தமிழ்நாடுங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 ஜனவரி 2022
இதுக்கான க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 14 பிப்ரவரி 2022க்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சுக்கணும். நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 25 பிப்ரவரி 2022க்குள்ளே நீங்கள் அதை விண்ணப்பிச்சுக்கலாம். பட் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை ஆன்லைன் லிங்க்கும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், இது மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி. அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிச்சு முடியும் அப்படி கிடையாது, தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல் ஆகினா கட்டாய ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.